எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த மாதம் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைக்காக காத்திருந்த பொழுது கர்த்தர் எனக்கு பேசிய வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 18:14 இவ்விதமாக வாசிக்கிறேன். ஆதியாகமம் 18:14, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஆண்டவர் இந்த வேளையிலே நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஒரு உற்பவ திட்ட காலத்தில் சாராள் ஒரு பிள்ளையை அணைத்து கொண்டிருப்பாள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இது ஆகலை, அது ஆகலை, அது முடியலை, இது முடியலை என்று நினைத்து தடுமாற்றத்தோடு இருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் என் தடையை மாற்ற மாட்டாரா, என் தடை நீங்காதா என்று காத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் இந்த மாதம் உன்னை பார்த்து சொல்லுகிறார், அவரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஆண்டவருக்கு அவரால் முடியாதது எதுவுமே கிடையாது. அவர்களுக்கு ரொம்ப கஷ்டமான காரியம் கிடையாது. இஸ் தேர் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் தி லார்ட்? அவருக்கு கடினமான காரியம் எதுவுமே கிடையாது. ஒரு பாடல் உண்டு, கடினமானது எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை, கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, எதுவும் இல்லை இயேசுப்பா, எதுவும் இல்லை, எதுவும் இல்லை இயேசுப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. அவர் இன்னைக்கு நம்ம பார்த்து சொல்லுகிறார், என்னால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. உன் வாழ்க்கையில் இந்த மாதம் அந்த காரியங்களை நான் முடித்து வைப்பேன். நீண்ட நாட்களாக இருக்கிற கோர்ட்டு கேஸ் கர்த்த சொல்லுற நான் முடித்து வைப்பேன். நீண்ட நாட்களாக இருக்கிற திருமண தடை கர்த்த சொல்லுற நான் முடித்து வைப்பேன். நீண்ட நாட்களாக இருக்கிற பிள்ளை கற்ப தடை கர்த்த சொல்லுகிறார், உற்பவ கால திட்டத்தில் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். நீண்ட நாட்களாக விடுதலை இல்லாத காரியங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற, இந்த மாதம் உனக்கு நான் விடுதலையை தருகிறேன். நீண்ட நாட்களாக எனக்கு நிம்மதியே இல்லையே, ஆண்டவர் சொல்லுகிற, நான் உனக்கு நிம்மதியை கொடுக்கிறேன், நான் உனக்கு விடுதலையை கொடுக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆபிரகாம் எப்படி அதை பெற்றுக்கொண்டான், எப்படி இந்த காரியத்தில் அவனுக்கு அற்புதம் நடந்தது? இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், உனக்கு நான் அற்புதத்தை வச்சிருக்கிறேன், ஆனால் எப்போ நடக்கும் பாஸ்டர்? அன்று சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், ஆபிரகாம் விசுவாசித்தான். ஆபிரகாம் பிலீவ்ட் காட். இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், உன்னால் விசுவாசிக்க முடியுமா? அன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் அற்புதம் செய்கிற எல்லா இடத்துலையும் கர்த்தர் கேட்ட ஒரே ஒரு காரியம், நீ என்னை விசுவாசிக்கிறியா? இதை செய்கிறதுக்கு எனக்கு வல்லம் இருக்கு, நீ விசுவாசிக்கிறியா? பாருங்க தேவ பிள்ளையே, தோல்வியை பார்த்து துவண்டு துவண்டு நம்முடைய விசுவாசங்கள் சிதைந்து உடைந்து போயிருக்கும், நம்பிக்கை இல்லாம போயிருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 3.5 வருஷம் மழை கிடையாது இஸ்ரேல் தேசத்தில், 3 வருஷம் 6 மாசம் ஆகாப் ராஜாவாக இருக்கிறார். எலியா ஜெபிக்கிறார். எலியா ஜெபிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், மகனே நான் மழையை தரப்போறேன். அந்த வார்த்தையை நம்பி ஆகாப் ராஜாக்கிட்ட சொல்லுகிறார், பெருமழையின் இறைச்சல் வரப்போகிறது, பெருமழையின் இறைச்சல் எனக்கு கேட்கிறது, பெரிய மழை வரப்போதியா, நீங்க கிளம்புங்க. பாருங்க, சாத்தியமே கிடையாது. மேகம் ஒன்று கூட கிடையாது, வறண்ட வானம், நீல வானம். அப்போ எளிய என்ன பண்ணுகிற, கர்த்தருடைய வார்த்தை வந்து விட்டது. அநேக நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகள் செய்கிற தவறு என்னவென்றால், ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்து விட்டார், எஸ் ஹி ஹஸ் ப்ராமிஸ்ட் மீ தட் ஹி வில் கோயிங் டு டு அ கிரேட் திங், அ நியூ திங் இன் திஸ் மந்த். எஸ் ஆஃப் கோர்ஸ் இட்ஸ் ட்ரூ, இது உண்மைதான், ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறது உண்மைதான். அவர் சொல்லிட்டாரு, ஆனால் நம்ம என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். இதை நான் அவர்களுக்கு செய்ய அவர்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியேல் வாசிக்கிறோம். அப்போ விசுவாசத்தோடு போகிறார் எலியா, தன்னுடைய முகம் தன்னுடைய முட்டிக்காலில் படுகிற மாதிரி ஜெபிக்கிறார். அவர் ஜெபிக்கிறார், ஜெபித்து சொல்லுகிறார்,
அவருடைய வேலைக்காரனை பார்த்து மேகம் வருகிறதா? அவன் ஆறு முறையும் பார்த்துட்டு வரல வரலன்றான். நமக்கு ஒரு முறை ஜபம் பண்ணிட்டு அற்புதம் நடக்காத மாதிரி தெரிஞ்சாலே நம்ம ஜபத்தை நிறுத்திடுவோம். ஆனால் அந்த எளியா விசுவாசத்தில் தளர்ந்து விடவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எத்தனையோ தடவை நீ ஜெபிச்சிட்டீங்க, எத்தனையோ மீட்டிங் நீங்க போயிட்டீங்க, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறார், நான் எத்தனையோ காணிக்க கொடுத்துட்டேன் பாஸ்டர், எத்தனையோ மீட்டிங் போயிட்டேன், எத்தனையோ ஊழியக்காரங்களை நேரம் சந்திச்சு பேசிட்டு நடக்கலையே, கத்த சொல்லுகிறார், இல்லை இந்த மாதம் உனக்கு நான் செய்கிறேன். ஆறு முறை முயற்சித்து பார்த்தான், ஆறு முறை ஜெபித்து பார்த்தான், ஒன்றும் நடைபெறவில்லை. பட் அவன் தளர்ந்து விடவில்லை. ஏழாவது முறை இன்னும் அதிகமா ஜெபத்தை கூட்டினான், இன்னும் அதிகமா ஜெபித்தான். தேவ பிள்ளையை நடந்தது என்ன தெரியுமா? ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பியது சமுத்திரத்திலிருந்து. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பும். இதுவரை நம்பிக்கையே இல்லாமல் இந்த நேரத்தில் ஒரு சின்ன ஸ்பார்க் தான் வரும். இதுவரைக்கும் சாத்தியமே இல்லைன்னு நினச்ச இடத்துல ஒரு சின்ன ஸ்பார்க், ஒரு சின்ன அறிகுறி தான் காணப்படும். அதை விசுவாசிக்காமல் இருக்காது, அதை நம்பாமல் இருக்காது. ஆண்டவர் சொல்லுகிறார், அதை வச்சு நீ முன்னாடி ஓடு, அதை வச்சு நான் உனக்கு மழையை தருவேன், பெருமழையை தருவேன். அடா சின்ன உள்ளங்கை மேகம் தானே, இன்னும் நிறைய மேகம் வரட்டும். எதிர்பார்க்காத விசுவாசத்தில் கர்த்தரை உயர்த்த ஆரம்பி, விசுவாசத்தில் கர்த்தரை உயர்த்த ஆரம்பி. ஆண்டு சொல்லுகிறார், இந்த மாதம் உன் வாழ்க்கையில் நடக்காத காரியம் எதுவுமே இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பேருக்கு பார்த்து சொல்லுங்கள், தேவனால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. வீட்டில் இருக்கிறாங்களா சொல்லுங்கள், பக்கத்தில் இருக்கிறாங்க சொல்லுங்கள். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை நடத்துகிறார், அவரால் முடியாத காரியம் எதுவும் இல்லை. நம்ம ஜபிப்போமா? கண்களை மூடி நம்ம ஜபம் பண்ணுவோம். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன், தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? தேவனால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், இப்பொழுது எல்லா தடைகள் நீங்கட்டும். திருமணமாக எனக்கு ஒரு குழந்தை இருக்காதா, ஒரு குழந்தை பிறக்காதா என்று காத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், இப்பொழுதே இப்பொழுதே ஒரு அற்புதத்தை செய்வீராக சுவாமி. ஆண்டவரே, இந்த கேஸில் எனக்கு விடுதலை வராதா, இந்த குறிப்பிட்ட பிரச்சனை எனக்கு விடுதலை வராதா, இந்த குறிப்பிட்ட பாவ பழக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை வராதா, என் மகனுக்கு விடுதலை வராதா என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும். அப்பா ஆசீர்வதிங்க. ஊழியத்தின் வளர்ச்சிக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவ ஊழியரே, கர்த்தருடைய வல்லமை உண்மையில் கடந்து வருகிறது, ஒரு புதிய அபிஷேகம் கடந்து வருகிறது. ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், என்னால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. God bless you. Praise the Lord.